ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனுஸ் கல்னரி. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எப்போ நம்ம ரெகுலராக செய்கிற சன்ன மசாலா தான், ஆனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்க ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு அரை ஏழு பல்லு பூண்டும் இது கூடவே சேர்த்திக்கலாம். இது வந்து கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்க ரெண்டு தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சன்னா மசாலா நம்ம சுண்டல் தனியாக வேக வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நம்ம டைரெக்டாகவே தாளிச்சு விட்டு வேக வச்சிடலாம். குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடேறக்கூடாது, லைட்டாக சூடேறும்ல அந்த டைமில் நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரிஞ்சி இலையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாம் வந்து தாளிக்க சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு ஜாவித்திரியும் சேர்த்துனீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம பிரியாணிக்கெலாம் தாளிக்கிறதுக்கு வந்து போடுவோம்ல, நான் இமேஜ் வந்து உங்களுக்கு பக்கத்தில் மேலே ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பச்சை கலர் ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கோம்ல, இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் கருப்பு கலர் ஏலக்காய் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சேர்த்துணும் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக அந்த ஜீரகம் வந்து பொரிய ஆரம்பிக்கும்ல அந்த டைமில் இந்த எண்ணெயிலே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்தும் போது அடுப்பை வந்து இந்த மாதிரி சிம்மில் வச்சுருக்கணும். அடுத்தது வரமிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எண்ணெயில் இந்த மாதிரி மிளகாத்தூளை வந்து நம்ம சேர்த்தும் போது நம்ம செய்கிற அந்த ரெசிபி வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல வந்து கலராகவும் கிடைக்கும். மிளகாத்தூளை எண்ணெயில் இந்த மாதிரி கலந்து விட்டதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துற வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சுருக்கணும், எண்ணெய் ரொம்ப சூடேறாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, இருந்தாலும் அந்த வெங்காயத்தோட அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட வந்து இருக்கக்கூடாது, நல்லா வந்து வெங்காயம் சுருண்டு வரணும். அதனால வந்து குக்கர் மூடியை வந்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி அடித்து இந்த மாதிரி இருக்கணும். இது எதுக்காக இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவிலாம் வந்து பரிமாறும் போது சில டைம் கிரேவி வந்து அப்படியே இருக்கும், அதுலேருந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரியும்ல, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யணும். இப்போ வந்து நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கலந்து விடலாம். இதுக்கு அடுத்தது வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருக்க அந்த மசாலா பொருள் எல்லாமே அந்த வெங்காயத்தோடு நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்த்துல, இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்த்தாம தான் இந்த கிரேவி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விடலாம். தக்காளியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி சேர்த்தாம தான் அரைச்சிருந்தோம், இருந்தாலும் தக்காளியில் தண்ணி இருக்கும் இல்லையா, அதுவும் நல்லா சுண்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் குக்கர் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே சிம்மில் வச்சுடுங்க. இடையில வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திறந்து விட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த மசாலா வந்து கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்ல திக்காக இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி நல்ல திக்காக ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அந்த சுண்டலை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். நான் ஒரு கப் அளவு கருப்பு சுண்டல் வந்து ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை சுண்டல் கூட வந்து சேர்த்திக்கலாம். சுண்டலை ஒரு தடவை மசாலாவோட நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அவ்வளோதான். இப்போ இதெல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துணும். தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுத்த அரை கிளாஸ் அளவு தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளியெலாம் வந்து அரைச்சதை கடைசியாக வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் எடுப்போம் இல்லையா, அந்த தண்ணியை தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன், அதை இது கூட வந்து சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. இது எப்படி வேக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கம கமன் வாசனையோட நம்ம சன்னா மசாலா சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கும்.
சுண்டலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்கு பாருங்கள். மறுபடியும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கொதிக்க விட்டு இறக்கி வச்சிடலாம், அவ்வளவுதான். இந்த டைமில் நீங்கள் கசூரி மேத்தி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துலாம், இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லி தழை மட்டுமே தூவிக்கலாம். இதுவே வந்து நல்ல வாசனையாக இருக்கும், கசூரி மேத்தி நம்ம போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. கொஞ்சம் கூட தண்ணியாக இல்லாமல் நல்ல கிரேவி வந்து திக்காக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன அந்த குட்டி குட்டி டிப்ஸை வச்சு இதே மாதிரி நீங்களும் வந்து சன்னா மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.